அண்ணாமலை போன்றே வேலையை விட்டுட்டு பாஜகவில் இணைந்தார் ஐஏஎஸ் ஆபிசர் அரசியலில் அடுத்த திருப்புமுனை சம்பவம் நன்கு படித்த அரசு அதிகார பலத்தில் இருக்கும் நபர்கள் பலரும் பாஜகவில் தொடர்ந்து இணைவதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் இப்போது ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் இணைந்துள்ளது பெரும் ஆதரவலையை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே தமிழகத்தில் எக்ஸ் ஐ பி எஸ் அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்று திராவிட கட்சிகளுக்கு எதிராக பல்வேறு விமர்சனத்தை முன்வைத்தார் இப்போது பாதயாத்திரை மூலம் மக்களை சந்தித்து வருவதே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் சத்தீஸ்கரில் அதிகாரியாக பணியாற்றி வந்த நீல்காந்த் தேக்கம் கொண்டாகாவா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றி கடந்த சில ஆண்டுகளாக கருவூலம் மற்றும் கணக்கு துறையின் ஆணையராக இருந்த இவரின் விருப்ப ஓய்வு கோரிக்கையை சென்ற ஆண்டு ஆகஸ்ட் பதினேழில் மத்திய பணியாளர் மற்றும் அரசும் பயிற்சியை ஏற்றுக்கொண்டது திடீரென அதிகாரி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்ற சுவாரஸ்ய தகவல் இப்போது கிடைத்திருக்கு அதில் முக்கியமாக சத்தீஸ்கரில் அடுத்து வரும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் கேஷ்கல் என்ற தொகுதியில் நீல்காந்த் போட்டியிட ஆயத்தமாகி வருகிறாராம் அதாவது பஸ்தர் என்ற பகுதியில் அமைந்துள்ளதுதான் கேஷ்கல் கேஷ்கல்லில் நீல்காந்த் போட்டியிடுவதால் பஸ்தர் தொகுதியில் உள்ள பனிரெண்டு தொகுதிகளிலும் பாஜகவுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க வாய்ப்பிருக்கு என்ற கருத்து எழுந்துள்ளது இதற்கு முக்கிய பகுதியில் பல இடங்களில் பணியாற்றிய பழங்குடி சேர்ந்தவர் என்பது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது சத்தீஸ்கரை பொறுத்தவரை பஸ்தர் பகுதியில் அதிகமாக வாழும் பல்வேறு பழங்குடியின சமுதாயங்களின் அமைப்பாக சர்வ ஆதிவாசி சமாஜ் இருக்கு இந்த அமைப்பு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறதாம் காங்கிரஸ் ஆளக்கூடிய சத்தீஸ்கரை மீண்டும் பாஜக தன்வசப்படுத்த தயாராகி வருகிறது இதனை சமாளிக்க இப்போதே பாஜகவும் தயாராகி வருகிறது அதன் முக்கிய விஷயமே பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த நீல்காந்த் இப்போது பாஜகவில் இணைந்து இருப்பதுதான் இவர் பாஜகவில் இணைந்திருப்பதால் பழங்குடி சமுதாய மக்களின் வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது அது மட்டுமில்லாம பாஜகவும் தொடர்ந்து பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சத்தீஸ்கரில் ஐஏஎஸ் அதிகாரி பாஜக இணைவது இது முதல் முறை கிடையாதாம் இவருக்கு முன்பாகவே ஓ பி சௌத்ரி என்னும் ஐ அதிகாரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் இணைந்தார் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கர்சியா என்ற தொகுதியில் தோல்வி கடந்த இவர் பாஜகவில் மாநில பொதுச் இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல் இதற்கு முன்பாக நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என வாய்மொழியாக பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கோம் இப்போதுதான் படித்தவர்கள் மட்டுமல்லாம மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர்கள் அரசியல் அதிகாரிகளாக பணிபுரிந்தவர்களும் பாஜகவில் இணைய தொடர்ந்து ஆர்வம் காண்பித்து வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே மறக்காம உங்க கருத்து பதிவிடுங்க அப்படியே நம்ம முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க